இவங்க தான் எங்கள் வீட்டு மகாராணி வாராகி தேவி. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, ஸோ பூஜை பண்ண அப்படியே இந்த வீடியோவை ராஜலட்சுமி அம்மாவுக்கும் அனுப்பிச்சிடலாம் தான் நினச்சேன். பார்த்துக்கினேன் எங்கள் வீட்டு மகாராணி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லணுன்னா அது ராஜலட்சுமி ஆண்டிக்கு தான். ஏன்னா அவங்களால தான் வாராகி தேவி எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க வந்ததுலேருந்து நிறையா பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸ் நிறையா இருக்குது. சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம். பட் எனக்கு நடந்த ரெண்டு அனுபவங்களில் நம்ம சொல்லிக்கிறதுனால அது சில பேருக்கு நல்ல கிளாரிட்டி கொடுக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஆக்சுவலி நான் அனுப்புகிறேன். ஸோ வாராகி தேவிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஒரு உக்ர தெய்வம். உக்ர ஆப்வியஸ்லி அவங்க உக்ர தெய்வம் தான். பட் தட்சிணேஸ்வரம் கொல்கத்தா காலி எடுத்துக்கங்களேன், எவ்வளோ உக்ரமான தெய்வம். ஆனால் பரமஹம்சருக்கு அவங்க குழந்தையாக வந்து மடியில் உட்காருவாங்க. அதே மாதிரி தான் உண்மையான பக்தி, உண்மையான டிவோஷன், இது ரெண்டும் இருந்தாலே போதும். எந்த தெய்வமும் அழிக்கிற தெய்வமும் கிடையவே கிடையாது. என்னத்தை அழிப்பாங்க? நமக்குள்ளே இருக்கிற அழுக்கு, அகங்காரம், இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற சில எப்படி சில லைக் எப்படி சொல்கிறது, நமக்குள்ளே இருக்கிற இம்ப்யூரிட்டிஸை தான் அழிப்பாங்களே ஒழிய நம்மளை என்றைக்கும் எந்த தெய்வமும் அழிச்சிடாது. ஸோ அதில் நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். அண்ட் இந்த வாராகி தேவி, இந்த வாராகி தேவி வந்து எனக்கு தெரியும். சப்த மாதர்களில் ஒருத்தர் எனக்கு முன்னாடி இருந்தது தெரியும். நான் சின்ன வயசுலேருந்தே நல்லா சாமி கும்பிடுவேன். ஸோ புராணம் இதெல்லாமே படிப்பேன், எனக்கு இஷ்டம் அதெல்லாம். ஸோ தெரியும். ஆனால் அவ்வளோ ஈடுபாடு கிடையாது. ஆக்சுவலி நான் ஆஸ்திரேலியாவில் எம்எஸ் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ, ஒரு லைக் 5 மந்த்ஸ் பேக். அப்போ தான் ராஜலட்சுமி அம்மாவோட வீடியோ நான் பார்த்தேன். பார்த்ததுமே எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு ஒரு கனெக்ஷன்னு சொல்லுவோம்ல, தேஜாவு. ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன், ஏதோ முன்னா ஏதோ சம்திங் அந்த மாதிரி. ஸோ எனக்கு அந்த விளக்கு, வாராகி தேவியோட விளக்கு வாங்கி கும்பிடணுன்னு எனக்கு அந்த அந்த ஸ்பார்க்கே தோணுச்சு லைக். ஸோ நான் ஆக்சுவலி ஆர்டர் பண்ணது வந்து ஆஸ்திரேலியாவில் இருந்தபோது தான் நான் ஆர்டர் பண்ணேன் வீட்டுக்கு. இங்கே நான் ஆக்சுவலி ஈரோடு, நாங்கள் நான் ஆஸ்திரேலியாவில் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அங்கேருந்து ஆர்டர் பண்ணேன், இங்கே வீட்டுக்கு வந்துடுச்சு. வந்து ஆக்சுவலி வாராகி தேவி வராங்க, நானும் நான் வந்து ஒரு 2 டேஸில் வாராகி தேவி வந்துடுறாங்க. ஏன்னா அது அது நான் சொ அதில் இது ஒரு பெரிய கதை. ஆக்சுவலி அங்கே லாக்டவுன் போயிட்டு இருந்தது, என்னால் வர முடியல. எனக்கு பர்சனல் ஹெல்த் இஷ்யூவாக இருந்தது. ஸோ ஆப்வியஸாக தமிழ்நாடு வந்தே தீரணும். ஸோ அது கூட நான் நினச்சிப்பேன். ஸோ ஒருவேளை அம்மா வராங்கன்னு சொல்லி தான் நம்மளையும் சீக்கிரம் வர வச்சுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு சீக்கிரம் எக்ஸம்ஷன் கிடச்சி நான் வந்தேன் இந்தியாவுக்கு. ஸோ வந்து ஒரு நானும் டெய்லியும் ஈவினிங் ஒரு 7:30 சாமி கும்பிடுவேன். மூணாவது நாள், கரெக்டாக மூணாவது நாள் வாராகி தேவி வீட்டுக்கு வந்து மூணாவது நாள் நானும் அம்மாவும் காலையில் சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம். சாமி கும்பிட்டு நம்ம வீடு வந்து எப்படின்னா தோட்டத்து வீடு. ஸோ பெரிய தோட்டம், கேட் எப்பயுமே க்ளோஸாக தான் இருக்கும். எப்படி ரெண்டு குதிரை எப்படி வந்துச்சுன்னு தெரியல, ஒரு கருப்பு குதிரை ஒரு வெள்ளை குதிரை, கணச்சிக்கிட்டே குதிரை கத்திக்கிட்டே உள்ளே வந்தது. நானும் என்ன அம்மாவும் நான் எல்லாருமே வந்துட்டோம், அப்பா அம்மா பாட்டி எல்லாமே. என்னடா சத்தம் அப்படின்னு பார்த்தா வாசலில் ரெண்டு குதிரை நிற்கிது. நாங்கள் வாராகி விளக்கு ஏற்றிட்டு இது நடக்குது, ஏற்றிட்டுருக்கோம் இது நடக்குது. வெளியே வந்தோடனே எனக்கு ஃபஸ்ட்டு புரியல, அப்புறம் எப்பயும் போல் குதிரை வீட்டுக்குள்ளே வந்தாலே மீன் ரோட்டில் போகிற குதிரை வந்துருச்சுன்னா நம்ம அடிச்சு அப்படியே மாதிரி தான் அடிச்சு துரத்திட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் சில வீடியோஸ் எல்லாம் எதிர்ச்சியாக நான் பார்க்கும்போது வந்தது, வாராகியோட வாகனம் வந்து குதிரை, அஸ்வாரூடா வாராகினே சொல்லுவாங்களாமா. ஸோ அது எனக்கு ரொம்ப எப்படி அன்னிலேருந்து நான் ரொம்ப தீவிரமாக ஆகிட்டேன். தீவிரம் இந்த சென்ஸ் எப்படி நல்லா ஐ மீன் ஒரு மாதிரி ஈடுபாடோடு கும்பிடுவேன். ஸோ அப்படி ஒரு ஒரு வாரம் ஒரு 2 வீக்ஸே இருக்கும், 2 வீக்ஸே இருக்கும். ஆமாம், 2 வீக்ஸ் கழித்து நான் வந்து ஒரு புக் படிச்சுட்டு இருந்தேன் வாராகி தேவி பற்றி. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸ்வப்ன வாராகி, அந்த ஸ்வப்ன வாராகி தேவியோட 8 வடிவம், அதில் ஒரு வடிவம் ஸ்வப்ன வாராகி. அந்த தேவி வந்து பக்தர்களுக்கு வந்து கனவுல வருவாங்களாமா. இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு விட தெரியாமல் இருக்கோம், இல்லை நம்மளுக்கு ஒரு வழி தெரியல அப்படின்னா கனவுல வந்து நம்மளுக்கு நல்வழி சொல்லுவாங்களாமா. இது வந்து நிதர்சனமான உண்மைன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ எனக்கு அந்த இடத்துல ஒரு ஆதங்கம், நாம் இவ்வளோ உண்மையாக கும்பிடுறோமே, நம்ம என்ன பெத்த தாய் மாதிரி தானே நினச்சி கும்பிட்றோம். நம்ம கனவுல எல்லாம் ஒரு வேலை நம்ம எங்கேயோ தப்பு செஞ்சுருக்கோமோ, இல்லை ஏதாச்சும் ஒரு குறகு இது வச்சுருக்கோமோ பூஜையில் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாமி கிட்டே போய் நார்மலாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அது நான் ஆக்சுவலி வாராகி தேவியை தெய்வமாகவே நினச்சது கிடையாது, ஐ திங்க் ஆஸ் மை மாதா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அவங்ககிட்ட போய் பேசிட்டு இருக்கேன், ஏமா நீ என்ன இப்படி என்ன பிடிக்கலையா, நான் உன்னை கொழுங்காக பூஜை பண்ணலையா, இல்லை நான் உன் மேலே உண்மையாக அன்பு வைக்கலையா. ஸோ அந்த மாதிரி நார்மல் கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. கடைசியாக அந்த கான்வர்சேஷனோட எண்டு கிளைமேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இப்படி நீ எனக்கு தெரியாது, எனக்கு நீ கனவுல நீ வந்தே தீரணும், இல்லைன்னா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், உன்னை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சும்மா கோபமாக ஒரு மாதிரி வந்துட்டேன்.
அன்னைக்கு நைட் வந்து சாமி என் கனவுல வரல, நல்லா புரிஞ்சுக்கங்க, வாராகி தேவி என் கனவுல வரல, ஆனால் ஒரு சின்ன குழந்தை என் கையில் என் கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு ஒரு பில்டிங்கை காமிக்கிறாங்க. அந்த பில்டிங் எப்படி இருக்குன்னா, ஸ்ரீசக்கரத்தோட 3D ஃபார்ம் இருக்கும் தெரியுங்களா, அப்படியே ட்ரங்கிறாங்களா, ஸோ அந்த மாதிரி பில்டிங் காமிச்சு, இதுதான் ஸ்ரீபுரம், உனக்கானவங்க இதுக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் இல்லை என்ன நடந்ததுன்னு. ஸோ இது இதுதான அப்படியே பிரத்யட்சமாக என் அப்படியே சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அந்த பில்டிங் அந்த பொண்ணு. அப்புறம் அடுத்த நாள் காலையில் நான் அதுக்கு அடுத்த நாள் தான் நான் இதை பார்க்குறேன், இது என்ன பில்டிங்கு அப்படி இப்படின்லாம் சொல்லி பார்க்குறப்ப, ஸ்ரீபுரம், ஸ்ரீபுரம் வந்து ஸ்ரீசக்கரத்தோட மையப்பகுதி, அங்கே தான் லலிதா திரிபுர சுந்தரி கொழு இருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் ராஜமாதங்கியும் ரைட் சைடில் வாராகி தேவியும் வீட்டிருப்பாங்க, அவங்கள சுற்றி இதர மாதர்கள் இருப்பாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த நான் அதை எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, ஒருவேளை எவ்வளவோ மகா ஞானிகள் முனிவர்கள் ஆயிரம் ஆயிரக்கணக்கான வருஷங்களை பூஜை பண்ணி ஆயிரம் உச்சாடனை செஞ்சு அப்படிப்பட்டவங்களுக்கே தெய்வம் வரல. ஸோ அந்த தகுதி கூட நம்மளுக்கு கிடையாது, அந்த முனிவர்கள் அந்த உச்சாடனம் ஒரு மந்திரத்தை சொன்னால் அதுக்கான பலன் பயன் இருக்கும். ஸோ அந்த அளவு கூட எனக்கு தகுதி கிடையாது சீரியஸ்லி. ஆனால் உண்மையான அன்பு பக்தி இது ரெண்டும் இருக்கு என்கிட்ட. ஆக ஸோ எப்படி சொல் அந்த மாதிரி. ஸோ நான் என்ன நினச்சிட்டேன், ஒருவேளை நம்ம வந்து தேவியோட முகத்தை பார்க்கறதுக்கான தகுதி நம்மக்கிட்ட இன்னும் இல்லை, ஆனால் தன் குழந்தை வந்து சோர்ந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி கனவுல நம்ம ஐ மீன் என்னோட முகத்தை நான் காமிக்கல, ஆனால் நான் இருக்கிற இடத்த நீ பாரு அப்படின்னு சொல்லி காமிச்ச மாதிரி எனக்கு பட்டுச்சு. ஸோ அது ரொம்ப அது அந்த ஃபீலெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வாராகிதி வந்து பேசுகிற தெய்வம், அப்படியே நீங்கள் அவக்கு அந்த தெய்வத்துக்கிட்ட பேசி பாருங்க, அப்படியே நீங்கள் எனக்கு அது வேணும் இது வேணும் நீங்கள் என்னமோ என்னமோ கேட்டுக்கங்க, பட் ஒரு அம்மாட்ட பேசுகிற மாதிரி பேசுங்களேன், நிச்சயம் தேவி பேசுவா உங்ககிட்ட. நான் அடித்து சொல்கிறேன், தேவி பேசுகிற தெய்வம், உண்மையான நம்பிக்கை உண்மையான பக்தி இது ரெண்டு இருந்தால் மட்டும் போதும், மித்தபடி நீங்கள் இப்படி விலை கேட்கணும் அப்படி ஏன்னா எனக்கு அதெல்லாம் சொல்லவும் தெரியாது, அந்த வயசும் கிடையாது, பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையான பக்தி உண்மையான அன்பு இருந்தால் அது ரெண்டுமே போதுமே, தெய்வத்தை நம்மக்கிட்ட கூட்டிகிட்டு வந்துடலாம். ஸோ இதெல்லாத்துக்கும் காரணம் ராஜலட்சுமி ஆண்டி, அவங்களோட வீடியோவை நான் இன்றைக்கி பார்க்காம இருந்திருந்தேன்னா இவ்வளோ பெரிய டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியல, பட் தேங்க் காட் ஐ சாஹ வீடியோ தட் டே, அன்றைக்கி அவங்க வீடியோ பார்த்தேன். ஸோ ரொம்ப நன்றிம்மா, ஸ்டே சேஃப், வீட்லேயே இருங்க, மாஸ்க் போடுங்க, ஸ்டே சேஃப்.